ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகாஷ் கேமிங் தமிழ். ஸோ கேம்ஸ்னு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நம்ம ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணுற ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து கேமோட சைஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா கேமோட கிராஃபிக்ஸ். ஸோ கேம் சைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கேமும் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுறது விதமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 சூப்பரான ஆஃப்லைன் ஹை கிராஃபிக்ஸ் உள்ள கம்மி சைஸ் கேம் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சினால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், வாங்க வீடுக்குள்ள போகலாம். ஸோ ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் பீட்ஸா டெலிவரி. ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் கேமு. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு டெலிவரி பாயாக இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸை கொடுப்பாங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து நீங்கள் வந்து பீட்ஸா டெலிவரி பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தா வச்சுங்க நிறைய சோடாஸ் டிஎன்டி பெட்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துமே பார்த்தா நீங்கள் வந்து டைமுக்கு டெலிவரி பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கேமோட கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு நிறைய மினிமிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஹெலிகாப்டர் சேஸ் பண்ணுறது, ஸோ கார் சேஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மினிமிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓவரால் அந்த கேம் பற்றி சொல்லணும், உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம்னே சொல்லலாம். ஸோ இந்த கேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த கேமை ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ செக் பண்ணிட்டு இந்த கேம் எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரேஜ் 4. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அரினா கேமு. ஸோ இந்த கேம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நான் ப்ளே பண்ண கேம்ஸ் தான் பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவியில் வந்து அந்த சிப்பிடு கேம்ஸ் ப்ளே பண்ணணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ க்ரீன் கலர் ஒரு சிப் இருக்கும், ஸோ அதை போட்டால் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா சிடி கிடையாது. ஸோ ப்ளே ஸ்டேஷன் கேம் மாற்ற மாதிரி பார்த்தா நம்ம வந்து சிப்பிடு கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணிருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்களாம் மறக்காமல் வந்து அந்த கேமோட பேர் என்ன சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில கேம்ஸ் நேம்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு பார்த்தா அந்த வீடியோ கேம் நேம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ மேரியோ, காண்ட்ரா, ஸ்னோ பிரதர்ஸு, டபுள் ட்ராகனு, நிஞ்சா டர்டல்ஸு, ஸோ இதுமாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அதோட கரெக்ட் நேம் எனக்கு தெரியலங்க சார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். ஸோ இந்த கேமும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து அதே ஓல்டு மெமரிஸ்லாம் எடுத்து கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அந்த கேமை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிட்டத்தட்ட 550 கொடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கோ. ஸோ 550 சொல்கிறது இந்த கேமுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த கேமோட ஃப்ரீ லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம வந்து கேமோட ஃபீலிங்ஸ், ஸோ மோட் கேம்ஸ், ஸோ இந்த மாதிரி கேம்ஸோட லிங்க்ஸ்லாம் பார்த்தா அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த கேமை ட்ரை பண்ணுற மாதிரி என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு இந்த கேம் எப்படி சொல்லுங்கள். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பாக்ஸ் பிஎம்எக்ஸ். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிங் ரேசிங் ஸ்டண்ட் கேமு. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க நம்மளுக்கு வந்து ஒரு சைக்கிள் கொடுத்துருவாங்க. ஸோ மவுண்டெயின்லாம் ஓட்டுவாங்கள பிஎம்எக்ஸ் சைக்கிள். ஸோ அந்த சைக்கிள் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ரேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தா நம்ம ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேமில் கொடுத்துருக்க லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த கேமில் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க அந்த கேமில் கொடுத்துருக்க ஃபிசிக்ஸ் தான். ஸோ கேம் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒருத்தனா ஒரு சைக்கிளை ஓட்ட தெரியாமல் ஓட்டி கீழே ஒன்றா எந்த அளவுக்கு அடிப்படுமோ, ஸோ அதெல்லாம் பார்த்தா அந்த கேம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்ட சைக்கிள் எங்கே போய் விட்டிங்கன்னா எந்த அளவுக்கு போய் தேய்ச்சி போய் கீழே எழுவீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் அந்த கேம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம்னே சொல்லலாம். பட் ஆனால் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் வெர்ஷன் கேம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 360 கொடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இந்த கேமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் என்ன வர வர எல்லா கேமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெய்ட் வெர்ஷன் கேமே கொடுக்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் நான் என்ன பண்ணுறது, இப்போ வர புது கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ பெய்ட் வெர்ஷன் கேமாக தான் இருக்குது. ஏன்டா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பெய்ட் வெர்ஷனை கொடுத்து சாவடிக்கிறீங்க, ஏன்டா ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா ப்ளே பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. பட் நான் இந்த கேம் வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும் பெய்டாக இருக்கட்டும் பார்த்தா நம்ம கிட்டே எதுவும் கிடையாது, இந்த கேமை டெவலப் பண்ணுற கம்பெனி கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கேம் வந்து ஃப்ரீயாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கனால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கேமோட அஃபிஷியல் ப்ளே ஸ்டோர் லிங்க் வேணும்னு நினச்சிங்கனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற கேமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் சர்வைவர். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஸோ ஒரு ஜாம்பி சர்வைவல் கேமு. ஸோ இந்த கேமோட கான்செப்டாக நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை, ஏன்னா காலங்காலமாக ஜாம்பி கேம்ஸில் என்ன கான்செப்ட் இருக்கும் அதோ அதே கான்செப்ட் தான் பார்த்தா அந்த கேமில் கொடுத்துருக்காங்க. என்ன உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தா அந்த கேமோட கிராஃபிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட ஸ்டைல். ஸோ இந்த கேமோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தேர்ட் பர்சனில் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேமில் நிறைய மிஸ்டியில் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஸோ மற்ற ஜாம்பி கேம்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கேமை ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த கேம் வந்து ரியலாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய விஷயம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த கேமை ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணணும்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ செக் பண்ணிட்டு இந்த கேம் எப்படினு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக நம்பர் ஒன் பொசிஷன் பிடிச்ச கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் மைல்ஸ் மோரான்ஸ். ஸோ அந்த கேமோட இயர்லி ஸ்டேஜில் பார்த்தா அந்த கேம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த கேமோட என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோர் ரிலீஸ் பண்ணதாக சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து அஃபிஷியலாக இன்னும் ப்ளே ஸ்டோர் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த கேமே இன்னும் ப்ளே ஸ்டோர் ரிலீஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேன்மேட் கேமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபேன்மேட் கேம் இருந்தாலும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் அதனால ஃபேன்மேட் கேம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுவாக வந்து இந்த கேம் வந்து ஒரு இதை ஒரு கம்பெனி வந்து எடுத்து இந்த கேமை பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர் விடத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருக்கும் இல்லை, ப்ரைவசி பாலிசி அதுன்னு சொல்லி நிறைய இருக்கும். இதுவே ஃபேன்மேட் பண்ணதால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஈஸியாக பார்த்தினா அதில் வந்து ப்ரைவசி பாலிசி வந்து லீக் ஆகிடும். ஸோ டேட்டா வந்து லாஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு பார்த்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம PS4 மைல்ஸ் மாதிரி கேம் இருக்குல்ல, ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காப்பி ரேட் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுற ஸ்கின்ஸ் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க நிறைய விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம அந்த கேம்லேருந்து பார்த்து தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காப்பி ரேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நான் இந்த கேம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேன்மேட் கேமே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, ஒரு லீடிங் கேமிங் கம்பெனி இந்தமாதிரி ஒரு கேம் எடுத்து பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ண நினச்சுனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ செக் பண்ணிட்டு இந்த கேம் எப்படின்னு சொல்லுங்கள். Teacher, man. Real good. I have a dream. That's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take it on.